நாட்டில் கருத்தரிப்பு சிகிச்சைக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கப்பட வேண்டும். மருந்துகளின் விலையை ஒருங்கிணைக்கும் அணுகுமுறையை சுகாதார அமைச்சு ஆராய்கிறது. வணக்கம். ஆர்டிஎம் தமிழ் செய்தியுடன் நான் கண்மணி பத்துமலை. அரசாங்க ஊழியர்களுக்கான ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய அரசாங்கம் எண்ணம் கொண்டிருக்கவில்லை என பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமது தெரிவித்தார். மாறாக அந்த திட்டத்தால் அரசாங்கம் எதிர்நோக்கி இருக்கும் சுமையை எவ்வாறு குறைப்பது என்பதை அரசாங்கம் ஆராயும். அதோடு அது பொதுச்சேவைத்துறை ஊழியர்களுக்கு இழப்பை ஏற்படுத்தாமல் இருப்பதும் உறுதி செய்யப்படும் என பிரதமர் சொன்னார். Ya kita kena teruskan juga menggali, tapi nak cari jalan supaya kerajaan mampu dan pegawai tidak rugi. அரசாங்க ஊழியர்களுக்கான ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு அதற்கு பதிலான சிறந்த சலுகைகளை உள்ளடக்கிய ஒப்பந்த முறையிலான திட்டத்தை அறிமுகப்படுத்தும் பரிந்துரையை கடந்த வாரம் பொதுச்சேவைத்துறை தலைமை இயக்குநர் டத்துஸ்ரீ போர்ஹண்டோலா முன்வைத்திருந்தார். எனினும் அத்திட்டத்தை செயல்படுத்துவதற்கு முன் அரசாங்கம் கியூபெக்ஸ் எனப்படும் பொதுச்சேவை ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்துடன் அது குறித்து விவாதிக்க வேண்டும் என அந்த சம்மேளனம் இன்று கூறியுள்ளது. பொதுச்சேவைத்துறை ஊழியர்களுக்கான ஓய்வூதியத்தை வழங்க அரசாங்கம் நிதி பற்றாக்குறையை எதிர்நோக்கியுள்ளதை ஒப்புக்கொண்ட பிரதமர், எனினும் அதற்கு சுமூகமான ஓர் அணுகுமுறை அறிமுகப்படுத்த வேண்டும் என்றார். நாட்டில் இளைய தலைமுறையினருக்கான சிறந்த கல்விக்கூடங்களை உருவாக்க நல்ல ஆசிரியர்கள் தேவை. தரமான கல்விக்கும் திறமையான மாணவர் உருவாக்கத்திற்கும் ஆசிரியர்களே அடித்தளம் என பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் தெரிவித்தார். தொழில்நுட்பம், கலை, பண்பாடு ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டுள்ள ஜப்பானிய கல்வி முறையை பிரதமர் ஓர் உதாரணமாக சுட்டிக்காட்டினார். ஜப்பான் கியோத்தோ நகருக்கு அலுவல் பயணம் மேற்கொண்ட பிரதமர் கலை, கலாச்சாரம், தொழில்நுட்பம் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து மாறுபட்ட முறையில் கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் ரிட் சுமைக்கன் தனியார் ஆரம்ப பள்ளிக்கு வருகையளித்தார். ஆரம்ப கல்வி மாணவர்களுக்கு மிக முக்கியமான ஒன்றாகும். இளம் வயதில் கற்பிக்கப்படும் அனைத்துமே அவர்கள் மனதில் பதிந்துவிடும். அதனால் போரை வெறுக்கும் பண்பை இளம் வயதிலேயே மாணவர்கள் மத்தியில் விதைக்க வேண்டும் என அவர் அறிவுறுத்தினார். ஜப்பானின் பாரம்பரிய கலைப்படைப்பு, கைவினைப் பொருட்கள் தயாரிப்பு ஆகியவை குறித்து இப்பள்ளியில் கற்பிக்கப்படுகின்றன. அறிவியல், தொழில்நுட்பம் ஆகியவை இப்பள்ளியின் அடிப்படை பாடத்திட்டங்களாகும். புத்தாக்க படைப்பு, ரோபோட்டிக் நுணுக்கம் ஆகியவை ஆங்கிலத்தில் கற்பிக்கப்படுகின்றன. அதேபோன்று நம் நாட்டு ஆசிரியர்கள் மாணவர்களை மேம்படுத்த ஜப்பானில் உள்ள புகழ்பெற்ற பள்ளிகளுடன் ஒத்துழைப்பை மேற்கொள்ளும் பரிந்துரையையும் பிரதமர் முன்வைத்தார். நாட்டில் காப்புறுதி அளிக்கப்படும் நோய்களின் பட்டியலில் கருத்தரிப்பும் இணைத்துக் கொள்ளப்பட வேண்டும். காப்புறுதி நிறுவனங்களுக்கு துணை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் வான் அசிசா அந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார். நாட்டில் கருத்தரிப்புக்கான சிகிச்சையின் செலவு உயர்வாக உள்ளது. அதனால் பிரச்சினையுள்ள அதிகமான தம்பதிகள் அந்த சிகிச்சையை பெற முடியாமல் இருப்பதாக மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சருமான டத்துஸ்ரீ டாக்டர் வான் அசிசா தெரிவித்தார். Syarikat-syarikat insurans dan institusi-institusi yang berkepentingan agar berkolaborasi dan berganding bahu dalam usaha membantu masyarakat mendapatkan rawatan subfertility. IUI எனப்படும் கருப்பையில் விந்தணுவை செலுத்தி மேற்கொள்ளப்படும் சிகிச்சை முறையை சுகாதார காப்புறுதி திட்டத்தில் இடம்பெறச் செய்யலாம். அல்லது குறிப்பிட்ட சிகிச்சை மையங்களில் மருத்துவ பரிசோதனையை மேற்கொள்ள அனுமதிக்கப்பட்டிருக்கும் சிகிச்சைகளின் பட்டியலில் கருத்தரிப்பு சிகிச்சையையும் இணைத்துக் கொள்ளலாம். தனியார் நிறுவனங்கள் தங்களது ஊழியர்களுக்கு இதுபோன்ற சுகாதார நிதியுதவியை செய்யலாம் என டத்துஸ்ரீ டாக்டர் வான் அசிசா பரிந்துரைத்தார்.
மேலும் கர்ப்பம் தரிக்க சிகிச்சையை மேற்கொள்ளவிருக்கும் தரப்பினருக்கு சிறப்பு விடுமுறையை வழங்குவது குறித்தும் முதலாளிமார்கள் பரிசீலிக்கலாம் என்றார் அவர். நாட்டில் 1957 ஒரு பெண்ணுக்கு இருந்த பிறப்பு விகிதம் 6.7 இவ்வாண்டு 1.9 குறைந்திருக்கின்றது. இந்த பிறப்பு விகிதம் அதிகரிக்காவிட்டால் நாட்டில் முதியவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும், அது நாட்டின் சுகாதார சேவைக்கான செலவை அதிகரிக்கும் என அமைச்சர் கூறினார். நாட்டில் மருந்துகளின் விலையை ஒருங்கிணைக்கும் அணுகுமுறைகளை சுகாதார அமைச்சு ஆராய்ந்து வருகின்றது. விலை கட்டுப்பாடு பொருட்களை பதுக்கி வைப்பதற்கு எதிரான சட்டத்தின் கீழ் அந்த அணுகுமுறைகள் ஆராயப்படுகின்றன. எனினும் அவ்விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் பேச்சுவார்த்தை நிறைவடையும் வரை அது குறித்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ முடிவும் அவசரமாக எடுக்கப்படாது என சுகாதார அமைச்சர் டாத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹமத் தெரிவித்தார். மருந்துகளின் விலையை ஒருங்கிணைப்பது தொடர்பில் தனியார் மருத்துவமனைகள், மருந்தகங்கள் உட்பட உள்நாட்டு அனைத்துலக தொழில்துறையினருடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளதாக டாத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹமத் தெரிவித்தார். அவ்விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட மேலும் சில தரப்பினருடன் சந்திப்பு நடத்திய பின்னர் அது ஒப்புதலுக்காக அமைச்சரவை கூட்டத்தின் போது தாக்கல் செய்யப்படும் என அவர் சொன்னார். Kita akan berlaku adil kepada semua pihak. Sementara untuk mengawal, punca pertama, punca sebab kenapa kita terpaksa pergi kepada kawalan drug ini atau ubat-ubatan ini adalah kerana dakwaan, bukan saja dakwaan, memang benar, ada setengah pihak yang membuat charge sangat tinggi dan dengan tidak ada kawalan langsung. விலை கட்டுப்பாடு விதிக்கப்பட வேண்டிய சில மருந்துகளை சுகாதார அமைச்சு அடையாளம் கண்டுள்ளது. எனினும் அவ்விவகாரம் இன்னும் பரிசீலனையிலும் ஆய்விலும் உள்ளதால் அது குறித்து மேல் விவரங்களை வெளியிட அமைச்சர் மறுத்துவிட்டார். ஸ்லாங்கூர் குவாலா ஸ்லாங்கூரில் மலேசிய கண் மருத்துவ சங்கம் நடத்திய இவ்வாண்டுக்கான தேசிய கண் சிகிச்சை விழிப்புணர்வு முகாமில் கலந்து கொண்ட பின்னர் டாத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹமத் செய்தியாளர்களிடம் பேசினார். உள்நாட்டு பொருட்களை வாங்கும் இயக்கத்துக்கு மக்கள் தங்கள் ஆதரவை முழுமையாக வழங்க வேண்டும். மாறாக இன சமய அடிப்படையில் அவர்கள் பொருட்களை தேர்வு செய்யக்கூடாது என உள்நாட்டு வாணிப பயனீட்டாளர் விவகார அமைச்சர் டாத்துஸ்ரீ சைஃபுடின் நாசித்யூன் கேட்டுக்கொண்டார். உள்நாட்டு பொருட்களை வாங்கும் இயக்கத்துக்கு அனைவரும் ஆதரவளிக்க வேண்டும். பல்லின மக்கள் வாழும் மலேசியாவில் நல்லிணக்கத்தையும் புரிந்துணர்வையும் ஊக்குவிக்க அது வழிகோலும் என டாத்துஸ்ரீ சைஃபுடின் நசுத்யூன் சொன்னார். பூமி புத்ரா அல்லாதூரின் தயாரிப்புகளை புறக்கணித்து பூமி புத்ராக்களின் தயாரிப்பிலான பொருட்களை மட்டும் வாங்க வேண்டும் என சமூக வலைதளங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தவறான இயக்கத்தை சுட்டிக்காட்டி டாத்துஸ்ரீ சைஃபுடின் நசுத்யூன் இவ்வாறு கருத்துரைத்தார். இதனிடையே B40 குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கு பெட்ரோல் உதவித்தொகை வழங்கும் திட்டம் தொடர்பான ஆய்வறிக்கை விரைவில் அமைச்சரவை கூட்டத்தில் தாக்கல் செய்யப்படும் எனவும் அமைச்சர் சொன்னார். பெரா அமஞ்சயாவில் அமைக்கப்பட உள்ள யானைகள் சரணாலயம் அம்மாநிலத்திற்கு இன்னும் அதிகமான சுற்றுப்பயணிகளை ஈர்க்கும் தளமாக அமையும் என நீர் நில இயற்கை வள அமைச்சர் டாக்டர் சேவியர் ஜெயக்குமார் தெரிவித்தார். நாட்டில் அழிந்து வரும் யானை இனத்தை பாதுகாக்கும் ஒரு முயற்சியாகவும் அந்த சரணாலயம் அமைக்கப்படுவதாக அமைச்சர் சொன்னார். வனத்தில் வாழும் யானைகள் சட்டவிரோதமாக வேட்டையாடப்படுவதை தடுக்க 2 கோடி ரிங்கிட் செலவில் அந்த யானைகள் சரணாலயம் அமைக்கப்படுகின்றது. அது தொடர்பில் பேரா மாநில அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளதாக டாக்டர் சேவியர் ஜெயக்குமார் தெரிவித்தார். அதோடு அந்த யானைகள் சரணாலயத்தை அமைக்க அமஞ்சயா சிறந்த பகுதியாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. இதனிடையே யானைகளை பாதுகாக்கவும் சட்டவிரோத வேட்டை நடவடிக்கைகளை தடுக்கவும் போலீசாரின் ஒத்துழைப்புடன் தமது அமைச்சு வனங்களில் ரோந்து பணியை அதிகரித்துள்ளதாகவும் டாக்டர் சேவியர் சொன்னார். பஹாங் லஞ்சாங்கில் அமைச்சர் செய்தியாளர்களிடம் பேசினார். நாட்டிலுள்ள பாலிடெக்னிக் கல்லூரிகளில் படித்து முடித்த மாணவர்களுக்கு வேலை சந்தையில் அதிக வாய்ப்பும் வரவேற்பும் உள்ளதாக கல்வி அமைச்சின் துணை தலைமை செயலாளர் முகமது அசான் மன் ஆமீர் தெரிவித்தார். இதுவரை அக்கல்லூரிகளைச் சேர்ந்த 95 விழுக்காட்டு பட்டதாரிகளுக்கு வேலை கிடைத்திருப்பதாக அவர் சொன்னார்.
மாணவர்களின் கல்வி தரத்திற்கு ஏற்ப வேலை கிடைக்கும் வாய்ப்பு தொடர்ந்து அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக முகமது அசான்மான் ஆமீர் சொன்னார். எனவே பாலிடெக்னிக் கல்லூரிகளுக்கும் தொழில்துறையினருக்கும் இடையிலான ஒத்துழைப்பு தொடர்ந்து மேம்படுத்தப்படும் என்றார் அவர். பினாங்க சப்ராங்பராய் பாலிடெக்னிக் கல்லூரியின் 19வது பட்டமளிப்பு விழாவை தொடக்கி வைத்த பின்னர் முகமது அசான்மான் ஆமீர் செய்தியாளர்களிடம் பேசினார். 1407 மாணவர்கள் இப்பட்டமளிப்பு விழாவில் டிப்ளமா பட்டங்களை பெற்றனர். பாலிடெக்னிக் கல்லூரி பட்டதாரிகள் 4ஆம் தொழிலியல் புரட்சியை முன்னெடுத்து நாட்டின் வளர்ச்சிக்கு வித்திடுவார்கள் எனும் நம்பிக்கையையும் அவர் முன்வைத்தார். பினாங்கை பிறப்பிடமாக கொண்ட கேலி சித்திர ஓவியரான முகமது அஸ்மி காபி பானத்தை கொண்டு நீளமான ஓவியத்தை வரைந்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டார்பாக்ஸ் நிறுவனத்தின் உயர்தர காபி தூளை பயன்படுத்தி 101 மீட்டர் நீளத்தில் பினாங்கின் சரித்திர இடங்களை அவர் ஓவியமாக வரைந்துள்ளார். இவரது இந்த ஓவியம் மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளது. பினாங்கில் சுற்றுப்பயணிகளிடையே அதிகம் பிரபலமான ஸ்கைலைன் பாலம் தொடங்கி சப்ராங்பராய் பட்டவட் வரையில் உள்ள வரலாற்றுப்பூர்வ இடங்களையும் சின்னங்களையும் இவர் தனது தூரிகையினுள் உள்ளடக்கினார். வெளிநாட்டிலுள்ள ஓவிய கலைஞர்கள் காபி பானத்தால் ஓவியம் வரைந்து பல சாதனைகளை படைத்துள்ளனர். ஆனாலும் மலேசியாவில் காபி பானத்தை கொண்டு ஓவியம் தீட்டுவது குறைவாக இருப்பதால் இந்த சாதனையை படைக்க வேண்டும் என்ற தூண்டுதல் தமக்கு ஏற்பட்டதாக முகமது அஸ்மி கூறினார். பெயிண்டிங் வந்து ரொம்ப நாள் தாங்கணும்னா நம்ம வந்து நல்ல ஒரு குவாலிட்டி உள்ள காஃபி தான் நம்ம யூஸ் பண்ணணும். நார்மல் குவாலிட்டி இல்லாத நம்ம யூஸ் பண்ணோம்னாக்கா அது நாளுக்கு நாள் வந்து அது ஃபங்கஸ் வெளியேறும். ஸோ அது அந்த டிராவிங்கே கெட்டு போயிடும். ஸோ அதனால நல்ல நல்ல தரமான காஃபி சூஸ் பண்ணி தான் நான் யூஸ் பண்ணுறேன். கிரவுண்டட் காஃபி, கிரவுண்டட் காஃபினா அந்த காஃபி பீன் நாங்கள் பிளைண்ட் பண்ணி யூஸ் பண்ணோம். அதுவான் வந்து இன்ஸ்டன்ட் காஃபி, ஆல்ரெடி அரைச்சி ப்ராசஸ் பண்ணுது. மூணாவது வந்து வெறும் அந்த காஃபி ஊற வச்ச தண்ணி, அது மட்டும் யூஸ் பண்ணாலே அதோடய கலர் வந்து ஒன்றும் வைப்ரண்ட் ஆகும். ஸோ அது வந்து புடார் ஆகாது, ரொம்ப ஒன்றும் கொஞ்சம் வைப்ரண்ட் ஆகும். ஸோ அதுதான் காஃபி பெயிண்டிங்கும் மற்ற பெயிண்டிங்களோட டிஃப்ரெண்ட். நாள் ஒன்றுக்கு சுமார் 8 மணி நேரத்தை செலவிட்டு 25 நாட்களில் முகமது அஸ்மி தனது எண்ணங்களுக்கு உருவம் கொடுத்து அழகிய ஓவியத்தை தீட்டினார். இவரது அடுத்த இலக்கு என்ன என்று வினவிய போது எக்ஸ்பிளைன் வந்து வேர்ல்டு ரெக்கார்ட். ஒரு கூட்டு முயற்சியாக ஒரு 50 ஆர்டிஸ்ட் என்னோடய டீம் பினாங்கில் இருக்காங்க இன்காம்டு, அந்த டீம் கூட சேர்ந்து ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் செய்யலான்ட்டு காஃபி பெயிண்டிங்ஸில் ஃபார் த லாங்கஸ்ட் காஃபி பெயிண்டிங். ஏன்னா வேர்ல்டு ரெக்கார்டோட ரிக்குவயர்மெண்ட் வந்து அட்லீஸ்ட் 500 மீட்டர்ஸ் வேணும். ஸோ இப்போ செஞ்சது வந்து வேர்ல்டு ரெக்கார்டுக்கு நம்ம அனுப்ப முடியாது. ஸோ புதுசாக ஒரு 500 மீட்டர் பெயிண்டிங் வந்து ஒரு கூட்டு முயற்சியாக செஞ்சு சாதனை படைக்கலாம். இந்த சாதனையை படைக்க தமக்கு உறுதுணையாக இருந்த ஸ்டார்பாக்ஸ் நிறுவனத்துக்கும் இவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். 2017 24 மணி நேரத்தில் பல வகையான கேலி சித்திரங்களை வரைந்து மலேசிய சாதனை புத்தகத்தின் அங்கீகாரத்தை முகமது அஸ்மி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாம் விரும்பி ஒரு செயலை செய்யும் போது அதில் இருக்கும் கடினம் நமக்கு தெரியாது என்பார்கள். பினாங்கு கொடிமலையில் கடந்த 43 ஆண்டுகளாக ரயில் வண்டி ஓட்டுநராக பணியாற்றிய என் சந்திரசேகரன் அதற்கு ஓர் உதாரணமாக திகழ்கின்றார். தனது தாத்தா தந்தைக்கு பிறகு 3வது தலைமுறையாக கொடிமலையில் ரயிலை செலுத்தும் பணியில் ஈடுபட்டு வந்த அவர் அண்மையில் பணி ஓய்வு பெற்றார். தமது அந்த நீண்ட பயணம் குறித்த நினைவலைகளை இன்றைய நமது சிறப்பு கண்ணோட்டத்தில் பகிர்ந்து கொள்கின்றார் சந்திரசேகரன். 64 வயது என் சந்திரசேகரன் கொடிமலையிலேயே பிறந்து வளர்ந்தவர் ஆவார். 1976 கிரேத்தாபி புக்கெட் பண்டேரா நிறுவனத்தில் அவர் துப்புரவு பணியாளராக வேலைக்கு சேர்ந்தார். அதன் பின்னர் படிப்படியாக தன்னை உயர்த்தி கொண்ட அவர் 1986 கொடிமலைக்கு செல்லும் ரயில் ஓட்டுநராக பணியமர்த்தப்பட்டார். இவரது தாத்தா 1932 தொடங்கி 33 ஆண்டுகளுக்கு கொடிமலையில் ரயில் ஓட்டுநராக பணியாற்றியவர். இவரது தந்தை 1952 தொடங்கி 35 ஆண்டுகளுக்கு அப்பணியை செய்தார். அதன் பின்னர் கடந்த 43 ஆண்டுகளாக கொடிமலையின் ரயில் ஓட்டுநராக பணிபுரிந்த சந்திரசேகரன் தமது சேவை காலத்தின் போது எண்ணிலடங்கா மகிழ்ச்சியான தருணங்களை கடந்து வந்துள்ளதை நம்முடன் பகிர்ந்து கொண்டார். கொடிமலையில் வேலை செய்தது வந்து கஷ்டமும் இருக்கு சந்தோஷமும் இருக்கு. ஆனால் சந்தோஷமாக சொல்லணும்னா என்னை எல்லாம் எம்ஜிஆர் கூப்பிடுவாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எம்ஜிஆர் சொன்னால் எல்லாருக்கும் தெரியும், கொடிமேல் பூரா தெரியும். ஆனால் அது ஒன்று ஒன்று ஆளுங்கள்லாம் வந்து பேசுவாங்க என்கிட்ட.
நான் பதில் சொல்லுவேன். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்போ பிறகு சம்பா ஜலம் ஓக்கி தூக்கி சொல்லுவாங்க, ஆனால் அந்த சம்பா ஜலம் பார்த்து கேட்டதும் இன்னும் சந்தோஷமாக இருக்கும் எனக்கு. அப்போ அந்த ஜனங்கள் வர்றது போகிறதுக்கெல்லாம் எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். 70 ஆண்டுகளில் பயன்படுத்தப்பட்ட பல வகையிலான ரயில் பெட்டிகள் முதல் தற்போதுள்ள அதிநவீன ரயில்கள் உட்பட அனைத்து வித ரயில்களையும் இயக்கிய அனுபவம் சந்திரசேகரனுக்கு உண்டு. தற்போதுள்ள குளிர்சாதன வசதிகளுடன் கூடிய தானியங்கி முறையிலான ரயில்கள் கொடிமலையில் சேவைக்கு உட்படுத்தப்படுகின்றன. எனினும் அதுபோன்ற வசதிகள் இல்லாத காலத்தில் பயணிகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் ரயில் ஓட்டுநர்களே செய்ததையும் சந்திரசேகரன் நினைவு கூர்ந்தார். மரம், பெரிய மரம் விழுந்துருச்சு. என்ன மரம் விழுந்துருச்சு சொல்லிட்டு நான் பிரேக் போட்டு காடியை நிப்பாத்திட்டு அப்புறம் கண்ட்ரோல் ரூம்ல தெரிய வச்சு அப்புறம் நான் இறங்கி போய் பார்க்கறதுக்கு பேசஞ்சருக்கு தெரிய வச்சேன். இந்த மாதிரி மரம் விழுந்துருக்கு, நான் இறங்கி போய் பார்க்க போறேன், நீங்க உள்ள பேசாமல் இருங்க, ஒன்றும் பயப்படாதுங்க, நான் இருக்கேன், நீங்கள் கவலைப்படாதுங்க, நான் போய் கீழே போய் நான் இறங்கி போய் பார்த்துட்டு அப்புறம் நான் வந்து உங்களை சொல்கிறேன் சொல்லிட்டு நான் கீழே இறங்கி போய் பார்த்தோன்னே மரம் சின்ன பெரிய மரம் தான். நான் இந்த கலையை சொன்ன கொஞ்சம் தூக்கி போட்டுட்டு அதோட நான் வந்து ஓகே தூக்க தெரிய வச்சேன் கொண்டு ரூமில் இந்த மாதிரி மரம் விழுந்திருக்கு, நீங்கள் வந்து திரைக்கு மத்தனை தெரிய வச்சு வர சொல்லுங்கள். அப்புறம் தான் வந்து நான் வந்து திருப்பி காலையில் ஏறி பேசஞ்சரை சரிய வச்சேன். இந்த மாதிரி மரம் விழுந்திருக்கு பயப்படாதீங்க, ஆளுங்கள்லாம் வந்து சுத்தம் பண்ணிடுவாங்க, அப்புறம் காடி ஓடுறோம். கொடிமலையில் இதுவரை 1000 அதிகமான ரயில் சேவைகளை சந்திரசேகரன் மேற்கொண்டுள்ளார். தனது சேவையில் மிகுந்த மனநிறைவு கொண்டுள்ள இவர் இதன் வாயிலாக தமது பிள்ளைகளுக்கு சிறந்த கல்வி தகுதியை கொடுத்து அவர்களை ஆளாக்கியுள்ளது குறித்து மனநிறைவு கொண்டார். நான் ட்ரெயின் ஓட்டினாலும் என் பிள்ளைங்க நல்லா படிக்க வச்சுட்டேன். ஒருத்தர் ஆம்பளை பையன் கண்ட்ரக்டர் வேலை செய்கிறாரு, இன்னும் என் மகன் லாயர் ஆயிருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். பணி ஓய்வுக்கு பின்னர் தற்போது தமது குடும்பத்தாருடன் சந்திரசேகரன் முழு நேரத்தையும் செலவிட்டு வருகின்றார். இனி தமக்கு பிடித்த நாடுகளுக்கு சென்று அனுபவத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் எனும் ஆசையையும் அவர் நம்முடன் பகிர்ந்து கொண்டார். இவ்வாண்டுக்கான சவால் கிண்ண கார்பந்தாட்டம் அதன் ஏ குழுவுக்கான ஆட்டத்தில் JDT 2-3-1 எனும் கோல்களில் கிளந்தன் அணியை வீழ்த்தியது. அந்த வெற்றியை அடுத்து JDT 2 அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியது. எட்வின் போபன் தலைமையிலான JDT 2 ஆட்டம் தொடங்கிய 7வது நிமிடத்தில் முதல் கோலை புகுத்தி ஆட்டத்தை விறுவிறுப்பாக்கியது. முகமது கடார் தமது அணிக்கான முதல் கோலை புகுத்தினார். 25வது நிமிடத்தில் முகமது ரமாதான் சைஃபுல்லா உஸ்மானின் வாயிலாக உபசரணை அணி கோல் எண்ணிக்கையை 2 அதிகரித்தது. பிற்பாதி ஆட்டத்திலும் JDT 2 கோல் வேட்டை தொடர்ந்தது. எஸ் குமாரன் வாயிலாக அவனி 3வது கோலை பெற்றது. 73வது நிமிடத்தில் கிளந்தன் அணிக்கான ஒற்றை கோலை அவனியின் முகமது ஃபௌசி ரோஸ்லான் புகுத்தினார். இத்துடன் விடைபெறுகிறேன். வணக்கம். சயாங் மலேசியாக்கு.